ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, ரெண்டு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப் வந்து குரூப்பாக கம்யூனிட்டியாக ஹெல்ப் பண்ணிக்கிறது, சேனல் வந்து நம்மளோட அப்டேட் மட்டும் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம், சரிங்களா? இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நாளைக்கு உண்டான இலவச தர்ஷன் டிக்கெட், திங்கக்கிழமைக்கு உண்டான டிக்கெட் இப்பயே கொடுக்குறாங்க. நீங்கள் கூட்டம் நிலவரம் மிக 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 அதிகமாக இருக்குது சாமி தர்ஷன் பார்க்க. என்னென்ன கல நிலவரம் இருக்கு, மார்ச் மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் எப்போ வரும், பிப்ரவரி மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் எப்படி வரும், இதை எல்லாத்த பத்தியுமே பார்க்க போறோம். ஒரு பெரிய வீடியோவா அது இருக்கும். இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாசத்துக்கு தரிசனம் எப்படி போலான்ற எல்லா பிளானுமே அதில் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தர்ஷன் டிக்கெட் எப்போ வந்தால், நைட்டு வந்தால் தருவாங்களா, காலையில் வந்தால் தருவாங்களா, இன்னும் நிறைய கேள்வி இருக்குது, நிறைய குதர்க்கமான பதிலுமே இருக்குது. அதை உண்டான முழு எக்ஸ்ப்ளனேஷனாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். சமீபத்தில் நிறைய மாற்றங்கள் திருப்பதி தேவஸ்தானம் செஞ்சுருக்காங்க, அதை பற்றியுமே முழுசாக அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி திருமலை திருப்பதி கோவிலில் டிடிடி ஸ்டாஃப் செய்யும் ஊழியர்களின் அட்டுழியம், இந்த அட்டுழியத்தை நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம கொடுக்குற லக்கேஜ், நம்ம பேக் வந்து தர்ஷன் போகும்போது லக்கேஜ் கொடுக்குறோம், தரிசனத்துக்கு நடைபாதையில் போகும்போது தர்ஷனுக்கு மேலே நடைபாதையில் போகும்போது மேலே வந்து திருமலை கொண்டு மாதம் லக்கேஜ் கொடுக்குறோம். அந்த லக்கேஜை எப்படி மானாவரியாக தூக்கி போகிறோம், மானாவரியாக நேற்றே ஒரு வீடியோ பேசி போட்டிருப்பேன், அந்த வீடியோ ஹிட் ஆகலை, அதனால் திருப்பியும் நான் இதை கை வச்சு சொல்கிறேன். இது வந்து மிகவும் மிக 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 தவறான செயல். இது யாருன்னா கரெக்டான செயலாக தவறான செயலான்றது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களோட கருத்தை பதிவு செய்யணும். லக்கேஜ் கொடுக்க போனால் 20 ரூபா கொடுங்க, ரூமை காலி பண்ண போனால் 20 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, மொட்டை அடிக்க போனால் 50 ரூபா கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பணம் பறிக்கும் வேலையை தேவஸ்தான ஊழியர்கள் தான் செய்கிறாங்க. தேவஸ்தானம் செய்ய சொல்லலை, திருமலை திருப்பதி தேவஸ்தான சொன்னோம். பல முந்தானத்தில் நடந்த ஈவோட மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு, ஈவோ கடைநிலை கீழே இருந்து மேலே வரைக்கும், அடிப்படை ஊழியர்லேருந்து மேலே வரைக்கும் அனைவருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சம்பளம் தரப்படுகிறது, யாருமே அவங்க வந்து சும்மா காசு தர தேவையில்லைன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை வீடியோவை ட்ரெண்டிங் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும், இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. இவன் ட்ரெண்டிங் பண்ண சொல்கிறான், இவன் பண்ணானா நம்ம இவன் தானே வளர போகிறான், நீங்கள் சின்ன அது வேஸ்ட் அப்படி ஒரு எண்ணம் தான் செய்யாதீங்க. இது இது எதிர்த்து நான் மட்டும்தான் குரல் கொடுக்குறேன், வேறு எந்த யூடியூப் சேனல் வீடியோ போடல, நான் மட்டும்தான் குரல் கொடுக்குறேன். என்னுடைய திருமணமும் திருமணம் நடந்து நானுமே காசு கொடுத்துன்னா பல தடவை வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், காசு கொடுக்கலாம் நடக்காதுன்னு சொல்கிறான். கும்பலாக நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு காசு தரலாம் நடக்கணும்னு சொன்னால் திரும்பி வந்தால் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் உங்களுக்கு தெரியாது கிடையாது. உங்களுடைய கருத்தையும் இதை நாலு பேர் தெரிவிக்கணும். அந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க, ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் இருப்பீங்க, இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணால் நாலு பேர் ரீச் ஆகும். இன்றைக்கி சமூக வலைதளங்களை கட்டமைப்பு மாதிரி எதுலையுமே கிடையாது, ஒரு மனு எடுத்துமே கொடுத்தா கூட மரியாதை கிடையாது. சமூக வலைதளங்களில் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், பார்த்து செய்யுங்க. அந்த ஊழியர்களை தகுந்த தண்டனை நடவடிக்கை தான் அதை கேட்டுக்கிறேன். தேவஸ்தானத்து மேலே நான் எந்த குறை கூறவும் விரும்பலை, அவங்க அனைத்து வாசியும் செய்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க சூப்பர்வைசிங் பண்ணுறதா சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். மேற்பார்வையிடுறாங்களே இவங்க கான்ட்ராக்ட் ஸ்டாஃபா இல்லை டிடிடி தேவஸ்தான ஊழியர்களான்னு தெரியல, இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்றதுனால அந்த வீடியோ நான் அவ்வளோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு திருமலை திருப்பதி கோயிலில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் டெய்லியுமே தராங்கங்க. என்ன கான்செப்டில் கொடுக்குறாங்கன்னு ஒரு பேஸ் புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி இந்த 4 நாட்களுடைய டிக்கெட்டும் காலையில் 5 மணிக்கு தான் தராங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காலையில் 5 மணிக்கு தான் தராங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து 15,000 டிக்கெட், புதன்கிழமை 25,000 டிக்கெட், வேழக்கிழமை 15,000 டிக்கெட், வெள்ளிக்கிழமை 15,000 டிக்கெட். இந்த நாட்களில் எல்லாமே காலையில் 5 மணிலேருந்து 3லேருந்து 5 மணிக்குள்ளே ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்போ தான் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தராங்க. இதுவே சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளுக்கு உண்டான டிக்கெட், இப்போ 25,000 டிக்கெட் இந்த 3 நாளுக்குமே. இந்த 3 நாள் என்ன பண்ணுறாங்கன்னா பாதி பாதியாக பிரிச்சுக்கிறாங்க, ஒரு 12,500 கணக்கில் பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ திங்கக்கிழமை கொண்டான டிக்கெட் இப்போ லைவ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. திங்கக்கிழமை கொண்டான டிக்கெட் வந்து திங்கக்கிழமை நாளைக்கு உண்டான காலை ஸ்லாட் 3, 4, 5, 6, 7 இந்த 4 ஸ்லாட்டுக்கு உண்டான டிக்கெட்டை இப்பயே தொடர்ந்து வழங்குறாங்க, இது நள்ளிரவு வரைக்கும் தொடர்ந்து வழங்குறாங்க. இப்போ சப்போஸ் இந்த 12,500 டிக்கெட் ஒரு பொழுதுக்கு ஒரு 6 மணிக்கு முடிச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி மீதி 12,500 டிக்கெட் இருக்குல்ல, மீதி அந்த 12,500 டிக்கெட்டை அப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஸ்லாட் கொடுக்குறாங்கன்னா பொழுதுக்கு 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த ஸ்லாட் கொடுக்குறாங்க. இதை கிளியராக புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான கடந்த 2-3 வாரமாக இதை தொடர்ந்து செய்கிறாங்க. இது இன்னொரு விதமாகவும் மாட்டுறாங்க. இன்றைக்கி கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, பக்தரை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, மறுநாள் டிக்கெட் காலை டிக்கெட் எடுத்து கொடுக்கலான்னு கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மறுநாள் டிக்கெட்டை காலை ஸ்லாட் மட்டும்தான் தராங்க, ஈவினிங் ஸ்லாட் தர்றது இல்லை. ஆக மொத்தம் என்னென்னா நீங்கள் நாளைக்கு
காலை டிக்கெட் இருந்தால் வாங்கிக்க வேண்டியது. அப்படி இல்லையா மறுநாள் காலையில் 5 மணிக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, டிக்கெட் வாங்கி வேணாம். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, எப்போ வந்தாலும் அதிகாலை 5 மணிக்கு தினசரி அதிகாலை 5 மணிக்கு வந்தீங்கன்னா தரிசன டிக்கெட் கட்டாயமாக வாங்கிக்கலான்றது இதன் வழியாக தெரியுது. திருமலை திருப்பதி கோயிலுக்கு போனோம், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கினா தினசரி காலையில் 4 to 5 மணிக்குள்ளே ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தராங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டை வாங்கிடலான்றது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் நைட்டையும் பகலையும் குழப்பிக்கிட்டவில்ல, காலையில் கண்டிப்பாக தராங்க. நைட்டும் தராங்க, காலையிலும் தராங்க. சில நாளில் நைட்டு தரதில்ல, தினசரியுமே 365 நாளும் காலையில் 4 to 5 மணிக்குள்ளே கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தராங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஓகேங்களா டாட். இதை பற்றி இதுக்கு மேலே குழப்ப விரும்பலை. அடுத்தது, பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான அப்டேட் நாளையிலேருந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 500 to 300 தரிசன டிக்கெட்டில் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்கு உண்டான தரிசன டிக்கெட் நாளையிலேருந்து வர்றதுக்கு உண்டான அப்டேட் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு உண்டான 300 தரிசன அனைத்து அப்டேட்டுமே நாளையிலேருந்து வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் ஒரு லைனாக நம்ம சேனலில் ரெகுலராக ஷேர் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாதுகாப்பு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா அப்டேட் லைனாக டம் 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 ஊந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. அடுத்தது, திருமலை திருப்பதி கோவிலில் மிக 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 அதிகமான பக்தர்கள் கூட்டம் இன்று காணப்படுகிறது. வார இறுதி நாள் முதல் காரணம், இரண்டாவது நாள் இன்னைக்கு தை கிருத்திகை மற்றும் பௌர்ணமி கருட சேவை. தை மாசத்துல வர கிருத்திகையில வர பௌர்ணமி கருட சேவை, அது ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கருட சேவை. அடுத்தது, இன்னைக்கு ராமகிருஷ்ணா தீர்த்தம், ராமகிருஷ்ணா முக்குட்டி தீர்த்தம் ஃபெஸ்டிவல் நடக்குது. இது பாபிநாசம், பாபிநாசத்திலிருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 3 to 4 kilometers நடந்து போகணும். அந்த ஒரு தீர்த்தமும் நடந்து மிக வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் தீர்த்தம் ஸ்பெஷல் நடக்கும். அந்த தீர்த்தத்துக்கு நீங்கள் பக்தர்கள்லாம் நிறைய பேர் வராங்க. அதில் வராந்தாலுமே கூட அதிக பேர் டிக்கெட் வாங்குறாங்களோ இல்லையோ, டிக்கெட் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. நீ டிக்கெட் காலியானாலும் கூட, இன்னைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் இன்னைக்கு டிக்கெட் இருந்துச்சு, டிக்கெட் காலியானாலும் கூட திருமலை திருப்பதி கோயிலுக்கு டைரக்ட் ஃப்ரீ தர்ஷனுக்கு நிறைய பக்தர்கள் போயிருக்காங்க. டைரக்ட் ஃப்ரீ தர்ஷனுக்கு, நேராக இருக்க ஃப்ரீ தர்ஷனுக்கு எங்க வரைக்கும் லைன் நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கோகுலம் கெஸ்ட் ஹவுஸ் திருமலையில கொஞ்சம் வெளியில இருக்க கோகுலம் கெஸ்ட் ஹவுஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 kilometers இருக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டான எக்ஸாக்டான கிலோமீட்டர் எனக்கு தெரியல, கொஞ்சம் தூரம் அதிகம் வச்சுக்கோங்க. அந்த கோகுலம் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்குமே லைன் நிக்குது. நேத்தி சாமி தரிசனம் பாக்குறதுக்கு நான் நேரம் நேத்தி தீட்டிட்டு சைடுல என்ன பிரஸ் நோட் கொடுத்துருக்காங்கன்னா, 4/2/2023 அன்று 72,220 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க, 30,877 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க, 4,74,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்க வந்திருக்கு. நேத்து மட்டுமே தரிசனம் பார்த்த நேரம் 30 மணி நேரம் வரைக்கும் டிக்கெட் இல்லாத ஃப்ரீ தர்ஷன் நேத்தி ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு என்ன கான்செப்ட், அதை தான் நம்ம பேச வரோம். இன்னைக்கு என்ன அப்டேட்னா, அதில் ஒரு 5 மணி நேரம் கூட வச்சுக்கலாம், குறைச்சலாம் ஆகாது. ஒரு 20-35 மணி நேரம் வரைக்கும் இன்னைக்கு டிக்கெட் இல்லாத ஃப்ரீ தர்ஷன் சாமி தர்ஷன் பார்க்க ஆகுது. லைன்ல ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் நிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் தகவல் இருக்கு. 4 to 7 மணி நேரம் லைனு, வெயிட்டிங் ஹால்ல ஒரு 7 மணி நேரம், குடோன்ல முதல் குடோன்ல ஒரு 10 மணி நேரம், இரண்டாவது குடோன்ல ஒரு 4 மணி நேரம், குடோன்ல இருந்து சாமி தர்ஷன் பார்க்க 3 மணி நேரம் என்ற கணக்குல இன்னைக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் இருக்கு. அந்த போஸ்ட நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க, இல்ல சேனல் டெலிகிராம் குரூப்லயும் போட்டிருக்கேன், போய் பாருங்க, சரிங்களா. மிக 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 அதிக கூட்டம் இருக்கு. இந்த விசேஷ நாட்கள்ல இவ்வளவு விசேஷங்க இருக்கு, நீ சண்டேல இருக்கு, பௌர்ணமி கருடை சேவையை பாக்கிறதுக்காக பொழுதுக்க எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் ஒன்று போயிட்டு இருக்கு, பழைய இமேஜ். இது இந்த அளவுக்கு கூட்டம் இன்னைக்கு காணப்படும், இந்த அளவுக்கு கூட்டம். இப்ப சொர்க்கவாசல் திறப்பப்ப ஒரு பௌர்ணமி கருட சேவை வரும், அந்த கருட சேவைக்கு மிக 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 அதிக கூட்டம், நிக்கவே இடம் இல்லாத அளவுக்கு கூடும், அதே கூட்டம் இன்னைக்கு காணப்படும்னு திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பா எதிர்பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, உணவு, அனைத்து பக்தரும் திருமலைக்கு வர ஒரு பக்தரும் உணவு இல்லாம போகணும்னு உணவு மினி மினி ஸ்டால் எங்க பார்த்தாலும் மினி ஸ்டால் போட்டு உணவு கொடுக்குறாங்க, குடிநீர் வசதி செஞ்சிருக்காங்க, உணவு விஷயமும் செஞ்சிருக்காங்க. ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், ரூம் புக்கிங் கிடைக்கல. இதான் ரொம்ப வருத்தத்துக்குரியான விஷயம். ஆன்லைன் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, ஆஃப்லைன்ல டைரக்டா திருமலையில ரூம் வாங்கறதுக்கு லைன்ல நின்று ரூம் வாங்க ட்ரை பண்ணா அந்த எஸ்எம்எஸ் வர்றதுக்கு 4 மணி நேரம் வரைக்கும் இன்னைக்கு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துச்சு. அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு திருமலையில இருக்கு. சரி, ரூம் தான் கிடைக்கலங்க, விட்டு போங்க. லாக்கர், லாக்கருக்கு போனா லாக்கர்ல நெருங்கவே முடியல,
கால் வச்சு நடக்க இடம் இல்லாத அளவுக்கு லாக் ஏரியாவில் இருக்கு. கால் வச்சு நடக்க முடியாத அளவுக்கு லாக்கரில் ஏரியா அவ்வளோ இடங்கள் இருக்கு. சிஆர் ஆஃபீஸ் போயினா எல்லாருக்கும் தெரியும், சிஆர் ஆஃபீஸ் எதாவது ஒரு ஸ்பேசியஸ் இருக்கும், அந்த ஸ்பேசியஸ் பூரா மக்கள் கூட்டமாக இருக்குது. கோயில், கோயிலில் வந்து தேங்காய் உடைக்கும் இடம் இருக்கும். அதாவது என்ன சொல்லணும் போனால், இந்த நிறைய விஷயங்கள், தேங்காய் உடைக்கிற இடங்கள் ரோடு சொல்லுவாங்க, பழைய அன்னப்பிரசான சென்டர், அந்த இடங்கள்லாம் மக்கள் கூட்டம் அள்ளும் போதுது கெட்டச்ச ஸ்டாமினா எல்லா இடங்களும் ஒரு மனித தலையாகவே இருக்குது. மிக 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 அதிகமான கூட்டம் இந்த வருடத்தில் இதான் நான் சொல்வேன், இந்த 2023 வருடத்தில் மிக அதிகமான கூட்டம் இருக்கும் நாள் இன்று என்று தான் நான் மிக மிக தெளிவாக சொல்கிறேன். இன்று தான் மிகவும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது, நிறைய பேர் என்ன வந்து பிரைவேட் ரூம் திருமலையில் கிடையாதாங்கன்னு கேட்குறீங்க. இருக்குதுங்க, திருமலையில் பிரைவேட் ரூம் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 மண்டபங்கள் இருக்குங்க. நான் ஏறி இறங்கின வரைக்கும் ஒரு 70 மண்டபங்கள் இருக்கு. கோயிலுக்கு பின்புறம் உள்ள இடங்கள்லாம் மண்டபங்கள் இருக்கு. அது நமக்கு தர்றதுக்கு கிடையாது. அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலேஜ்னா எப்படி சொல்கிறது, பெரிய பணக்காரங்க லிஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் ரெகுலராக காண்டாக்ட் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு, அவங்க அதில் புக் பண்ணிக்கிறாங்க. அந்த லிங்க், ஒரு லிங்க் ஏதோ பெரிய லிங்க் இருக்குது, இந்த சபை சபையாக கூட்டுட்டு வராங்க, ஒரு ஊர்லேருந்து சபையில் கூட்டுட்டு வராங்க, அவங்களாம் ஒரு மண்டபத்தில் லிங்க் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி லிங்க் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒன்றாச்சும் ஒரு மாதமும் ட்ரை பண்ணுறோம், போயிட்டு மாதம் கோயிலுக்கு போகும்போது ஒரு லிங்க் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எடுத்து கொடுப்போம், கொடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. நானும் மாதம் ட்ரை பண்ணுறேன், ஒரு தர கூட என்னால் ஒரு ரூம் கூட உன்னோட டீட்டெயில் வாங்கவே முடியல. இதுதான் ரொம்ப உண்மையான விஷயம், சரிங்களா? இன்னைக்கு லட்டு வாங்கும் இடங்களில் லட்டு வாங்கிறதுக்கு 45 ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகுது. 45 ஒரு மணி நேரம் இன்னைக்கு லட்டு வாங்கிறதுக்கு பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தான சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. என்ன விஷயம் கொண்டு வராங்கன்னா, லட்டு வந்து இப்போ மனிதர்கள் தான் செய்கிறாங்க, சாமானிய மனிதர்கள் தான் லட்டு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ அது ஆட்டோமேட்டிக் மிஷினாக கொண்டு வரலான்ற ஒரு பரிசீலனை வச்சுருக்காங்க. லட்டு செய்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷினாக கொண்டு வரும்போது லேபர் பற்றாக்குறை குறைஞ்சாலும் லட்டோட உற்பத்தி அதிகப்படுத்தலாம் என்ற விஷயத்துக்கோசம் நிறைய பேர் முயற்சி பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அதையுமே மிக விரைவில் நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கூடுதலாக 30 லட்டு கவுண்டர் தொடங்குறதா இருக்காங்க. அதையுமே மிக விரைவில் தொடங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. கூடுதலாக 30 லட்டு கவுண்டர் மிக விரைவில் தொடங்கப்படும் டிடிடி சார்பாக இஓ அறிவிச்சிருக்காரு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, வீடியோ ஃப்ரண்ட்லேயே ஒரு கிளிப் பார்த்தோம்ல, நம்ம லக்கேஜ் கொண்டு வரோம், என்னால் அது ஆதாரத்தை திரும்ப உங்கள்கிட்ட கொட்ட முடியாது, லக்கேஜ் கொண்டு வரோம். இப்போ நிறைய லக்கேஜ் கொண்டு வந்துருக்கலாம், நம்ம நிறைய திங்ஸ், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பவர் பேங்க் இருக்கலாம், ஸ்பெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர், கண்ணாடி அதில் வைக்கிறாங்க நிறைய பேர், நிறைய என்னென்ன ஒரு முக்கியமான திங்ஸ் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கலாம் குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் நிறைய முக்கியமான பொருட்கள்லாம், விலை முடிக்காத பொருட்கள்லாம் அந்த பேக்கில் இருக்கும். அந்த பேக்கை இப்படி தூக்கி போட்டால் அது உள்ளே இருக்கிறது என்ன நிலைமை ஆகும், இன்னும் நிலைமை ஆகும். இப்போ ஒரு வீடியோ வருவே இதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, இதை முதல்லே பேசி அந்த ஆதாரப்பூர்வமாக பேசுகிற வெயிட் பண்ணேன். இந்த வீடியோ நம்மகிட்டருந்து கிடையாது, வேற ஒரு குரூப்லேருந்து எனக்கு ஃபார்வர்ட் வந்துச்சு, நம்ம குரூப்பில் அந்த வீடியோ பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்ருக்கேன். எல்லாருமே என்ன ஒரு கேள்வி கேட்பீங்க, எங்கே நீங்கள் தான் கல்யாணம் பண்ணீங்களே, நீங்கள் தான் கமெண்ட் பண்ண வேண்டியது நான் போயிட்டு நீ கேட்குறீங்க. ஒருத்தர் அந்த கேள்வியை கால் பண்ணி கேட்டார், நான் சொல்கிறேங்க, கும்பலாக கல்யாணத்துக்கு போகிறேன், அவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரண்ட்டில் வச்சுருக்கேன், ஆனாலுமே கூட ரிஜெக்டட்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, பணம் கொடுத்தா மூவ் ஆகுது, நான் இவ்வளோ பேரை கூப்பிட்டு போயிருக்கேன் என்னோடய தலைமையில், அப்போ என் கல்யாணம் நடக்கிறத பார்ப்பனா, இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறத பார்ப்பனா, அந்த இக்கட்டான சூழ்நிலை தள்ளுறாங்க அப்படின்னும் போது தான் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுத்தீங்க, சரி என்ன ஸ்டெப் எடுக்கிறது நீங்களே சொல்லுங்கள். இப்போ டிடிடி சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி இமெயில் ஐடி வச்சுருந்தாங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தா அந்த மொபைல் நம்பர் பேசினா அவன் யார் கேட்குறான் யார் போகிறான்னு தெரியாது. இப்போ ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த இமெயில் ஐடி இவோ வரைக்கும் லிங்க் பண்ணணும், 3 CC இருக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லாரோட கம்ப்ளைண்ட்டு என்ன ஆச்சு ரெக்வரி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சமீப காலமாக கோயிலில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குதுன்றத நான் அடிக்கடிக்கு பதிவு செய்கிறோம். என்னுடைய சேனல் இருக்குது, என்னுடைய சேனல் இல்லாமல் போகுது, என்னுடைய ப்ரொஃபஷனல் இது கிடையாது, நான் தீவிர பெருமாள் பக்தன், இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனாலுமே இந்த மாதிரி நடைமுறை செய்யக்கூடாதுன்ற விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். என்னுடைய சேனல் அழிக்க பல சேனலில் முயற்சி பண்ணுறாங்க, அதை பற்றி ஐ டோன்ட் கேர் ஓகேங்களா, நான் நேர் வழியில் தான் போவேன், என்னால் முடிஞ்சதை நான் பார்ப்பேன். நேற்று கூட ஒரு நம்மளோட சேனல் டெலிகிராம் குரூப்பில் இருக்க ஒரு பக்தர் என்கிட்ட சொல்கிற, நீங்கள் ஒரு ஃபோட்டோ உங்கள் சேனலில் ஒரு பக்தர் போடுறாங்க, 9:06 அந்த ஃபோட்டோ நீங்கள் உங்கள் சேனலில் போடுறாங்க,
9:08 இன்னொரு சேனல்ல வருதுங்க. நான் அந்த கேள்வி எழுப்பினங்க, அந்த கேள்வி எழுப்பினதுக்கு இதெல்லாம் காமன், நீங்க யார் அதெல்லாம் கேட்குறீங்க, உங்களோட உண்மையான நேம் என்ன, இந்த மாதிரிலாம் என்ன கேட்குறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்குங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னுடைய கரெக்டான டிசிஷன் கரெக்டாக இருக்கும் எப்பயுமே, அதில் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு யாருக்குமே இருக்காது. நான் அதனால் நீங்கள் ப்ரைவசி பிளாக்காக ஆஃப் பண்ணிட்டேன், யாருமே என்னோடய குரூப்லேருந்து எந்த ஃபோட்டோ எடுக்க முடியும், இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எல்லோரும் சகஜமாக இருக்கணுன்ற விஷயத்துக்கு பண்ணேன், நிறைய பேர் தப்பு செய்யும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆள் தள்ளப்படுறோம். உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ ரெடி பண்ணி தருவோம். நான் இதெல்லாம் தப்பாக பேசினா நான் மன்னிச்சுக்கங்க, உங்களுடைய கருத்து என்னவோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விஷயத்தை எதிர்த்து போராடினா மட்டும்தான் தலை தூக்கும் சரிங்களா. நம்ம எல்லாமே திருமலை திருப்பதி தேவஸ்தான கோயில் சார்பாக இருக்கிறோம், கண்டிப்பாக உங்களோட கருத்தை தெரிவிங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.